360 degree anti collections பாலமுருகன் பேசுறேன் நீங்க இப்ப பார்த்த டைஸ் அதாவது தமிழ்ல வந்து பகடை காயின்னு சொல்வாங்க இது எதில செஞ்சிருக்காங்க எந்த கால கட்டத்தை சேர்ந்தது அப்படினு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க மற்றும் இந்த பகடை காய் வந்து எவ்வளவு வருஷமா இந்த உலகத்துல மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீடைலா சொல்றேன் அதாவது டைஸ் பகடை காயின்னு சொல்வாங்க தமிழ்ல இது வந்து சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து நம்ம வரலாறுல காணப்படுது அதாவது 1.2 6 டாட்ஸ் வரைக்கும் கவுண்ட்ல இருக்கும் அந்த டைஸ்ல ரெண்டு டைஸ் வச்சு விளையாடுவாங்க மூணு டைஸ் வச்சு விளையாடுவாங்க நாலு டைஸ் வச்சு விளையாடுவாங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெண்டு பர்சனும் விளையாடுவாங்க நாலு பர்சனும் விளையாடுவாங்க ஸோ இது எந்த காலகட்டங்கள்ல இருந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க உலகத்துலனா ஏன்ஷியன்ட் ஈஜிப்துல காணப்படுது அதாவது அந்த கேம் பேர் வந்து செனட்டைன்னு சொல்லுவாங்க 3000 பிசிஇ அதாவது சுமார் 5000 காலங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த டைஸ் கேம் வந்து எகிப்தியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழர்களும் வந்து கிமு 1500 வருஷம் அதாவது 3500 வருஷம் முன்னாடியே வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்ஷியன்ட் கிரீக்லேயும் இது காணப்படுது ஸோ நேம் மட்டும்தான் வந்து வேறுபடுது இன்றைய காலகட்டங்களில் வந்து போக்கல் டைஸு பீட்டில் டைஸு பேட்டில் ஃபீல்டு டைஸு டைஸ் லேண்டு போகல் இந்த மாதிரி ஸ்வைப் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது பட் இதெல்லாம் வந்து 18வது 19வது நூற்றாண்டில் லேட்டராக வந்தது தான் ஏன்ஷியன்ட் பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரான கேமு போர்ட் கேமு ஸோ இந்த கேமுக்குண்டான இந்த பகடை காய் வந்து எதில் செஞ்சுருக்காங்க அதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் அதர் மெட்டல்ஸில் வருது ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து விலங்கோட எலும்பில் பண்ணியிருக்காங்க அதாவது ஒட்டகம் அந்த மாதிரி இறந்த மிருகங்களோட எலும்பில் பண்ணியிருக்காங்க அதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஸோ லேட்டர் பீரியடில் வந்து ராயல்டி பீப்புள்ஸ் வந்து யானை தந்தத்துலேயும் செஞ்சு விளையாண்டுருக்காங்க ஸோ இந்த அரி ஆர்டிஃபேக்டை பற்றி நான் சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப் போட்டேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ